ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகா பெரியவாளின் அனுகிரகத்துக்கு உள்ளான இன்னொரு பெண்மணி பெயர் சாந்த சுந்தரம். காஞ்சி பெரியவா மீது அப்படி ஒரு பக்தி. காஞ்சி சென்று மகா சுவாமிகளின் தரிசனம் பெற்று ஆனந்த வெள்ளத்தில் திளைப்பார். மகா பெரியவாளின் திரு சன்னதியின் எதிரே அமர்ந்து வெகுநேரம் தரிசித்து கொண்டிருப்பார். எப்போது காஞ்சி ஸ்ரீ மடத்துக்கு மகா பெரியவாளின் தரிசனத்துக்கு சென்றாலும் ஒரு கூடை ரோஜா மலர்களை கொண்டு செல்வது சாந்த சுந்தரத்தின் வழக்கம். வழக்கம் போல ஒரு நாள் கூடை நிறைய புத்தம்பது ரோஜா பூக்களை வாங்கி கொண்டு காஞ்சி மடத்துக்கு போனார். அன்றைய தினம் சாந்த சுந்தரத்துடன் அவரது குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு பாட்டியும் சென்றிருந்தார். மகா பெரியவாளை தரிசிக்கும் போது வெறும் கையுடன் செல்லக்கூடாதே என்பதற்காக குசேலர் அவள் கொண்டு போன மாதிரி சீதாப்பழம் ஒன்றை எடுத்து வைத்திருந்தார். மகா பெரியவாளை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வரிசையில் சென்று கொண்டிருந்தனர். ஆளாளுக்கு கையில் ஒரு மூங்கில் தட்டில் ஆப்பிள், வாழைப்பழம், மாம்பழம் என்று விதவிதமான காஸ்ட்லியான பழங்களை வைத்து கொண்டு நின்றிருந்தனர். தரிசனம் செல்லும் வரிசையை சீர் செய்து கொண்டிருந்த மடத்து சிஷ்யர் ஒருவர் அந்த பாட்டியின் கையில் சிறிய சீதாப்பழத்தை பார்த்துவிட்டு, பாட்டி, இந்த மாதிரி பழங்களை எல்லாம் பெரியவாளுக்கு கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், இதை கொடுத்துடாதீங்கோ, நீங்கள் கொடுக்கலைன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது, சாதாரணமாக ஒரு நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டு போங்கோ என்று அலட்சியமாக கூறினார். அதை கேட்ட பாட்டியின் மனம் வருந்தியது. தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பெரியவாளுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று வந்தால் கூடாதே என்று தடுக்கிறானே, ஒருவேளை மகா பெரியவா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ. அந்த சீதா பழத்தை எவரும் அறியா வண்ணம் தன் முந்தானையில் இறுக்கமான மனதுடன் முடித்து கொண்டார். சாந்த சுந்தரத்தின் முறை வந்தது. தான் காணிக்கையாக கொண்டு வந்த மூங்கில் தட்டை பெரியவாளுக்கு சமர்ப்பித்து விட்டு பிரசாதம் பெற்று திருப்தியுடன் நகர்ந்தார். அடுத்தது சீதாப்பழப்பாட்டியின் முறை. கைகளை குவித்து மகா பெரியவாளை வணங்கி அதன் பின் கன்னத்தில் போட்டுக்கொண்டு ஒரு நமஸ்காரம் செய்து பிரசாதத்துக்காக கையை நீட்டினார். மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை. பிரசாதம் தாங்கோ பெரியவா என்று கேட்டார் பாட்டி. புன்னகையுடன் பாட்டியை பார்த்து கொண்டிருந்த திரிகால ஞானியான மகா பெரியவா தன் இரு கைகளையும் ஒரு நடுக்கத்துடன் பெரியவாளை நோக்கி நீட்டினார். ஆனால் மகா பெரியவா பிரசாதம் கொடுக்கவில்லை. முதல்ல நீ கொண்டு வந்த பழத்தை எங்கிட்டே கொடு, அப்புறமா பிரசாதம் தரேன் என்றார் சிரித்தபடி. பாட்டி தவித்து போனார். பெரியவா எந்த பழத்தை கேட்கிறார் என்பது புரியவில்லை. காரணம், எவருக்குமே தெரியாத வண்ணம் முந்தானையில் முடித்து வைத்திருக்கும் சீதாப்பழம் மகா பெரியவாளுக்கு எப்படி தெரியும் என்ற சந்தேகம்தான். எனவே பெரியவா இதைத்தான் குறிப்பிட்டு கேட்கிறார் என்று தீர்மானித்து சீதாப்பழத்தை சற்றென்று எடுத்து கொடுக்க வேண்டும் என்று பாட்டிக்கு தோன்றவில்லை. அதோடு பெரியவாளை தரிசிப்பதற்காக இந்த பாட்டி வரிசையில் நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சிஷ்யன் பாட்டியிடம் வந்து சொல்லிவிட்டானே, பெரியவாளுக்கு சீதாப்பழம் பிடிக்காது, அதை கொடுத்திடாதீங்கோ என்று. இந்த வாசகம் தான் பாட்டியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆளாகிவிடக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தார் பாட்டி. ஆனால் அந்த பரபிரம்மம் விடுமா? தனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு இந்த பாட்டி இங்கே வந்திருக்கிறார் என்பதை அறியாதவராவர். எங்கே நீ கொண்டு வந்த சீதாப்பழம்? அதை கொடு, முதல்ல எனக்காக தானே கொண்டு வந்தே என்று பட்டவர்த்தமாக புன்னகை விலகாமல் பாட்டியை பார்த்து கேட்டே விட்டார். இனியும் பெரியவாளிடம் ஏதாவது பேசி சமாளிக்க முடியாது, வாயை திறந்து சீதாப்பழம் கொடு என்று கேட்டுவிட்டார். எனவே புடவை முந்தானையில் இருந்து அதை எடுத்து துடைத்து கொடுத்தார். சீதாப்பழ பாட்டியிடமிருந்து பெரியவாள் கைக்கு மாறியது. சீதாப்பழத்தை எப்படி சாப்பிட வேண்டுமோ அந்த முறையில் பக்குவமாக ஒரு துளி எடுத்து சாப்பிட்டார் மகா பெரியவா. இதை நேருக்கு நேர் காணும் பாக்கியம் பெற்ற பாட்டி சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போனார். பிறகு பாட்டியை பார்த்து, நீ ஆசையோடு கொண்டு வந்த சீதாப்பழத்தை ஒரு வில்லல் எடுத்து உன் கண் முன்னாலேயே போட்டு கொண்டு விட்டேன்,
பார்த்தியா என்று சொல்லி பெரிதாக ஒரு சிரிப்பு சிரித்து, இப்போ தரேன் உனக்கு பிரசாதம், வாங்கிக்கோ என்று பிரசாதத்தை நீட்டினார் மகா பெரியவா. சாந்த சுந்தரமும் பாட்டியும் மீண்டும் ஒருமுறை மகா பெரியவாருக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து புன் சிரிப்புடன் வெளியே வந்தனர். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர.